பாவம் எந்த வகையிலும் வரக்கூடாது என்று ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் சேர்த்த பொருள் நீதிக்கு உட்பட்டா இல்லையான்னு தெரியல. நான் பேச்சில் எனக்கு பிறர் பாதிக்கிறேன்னு தெரியல. நீ உணர்த்த வேண்டும். உணர்த்தினால்தான் எனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஆகவே எனக்கு உணர்த்த வேண்டும். பேச்சிலேயும் பாவம் வரக்கூடாது. நான் பொருள் சேர்க்கும் போதும் பாவம் வரக்கூடாது. நான் உண்ணுகின்ற உணவிலும் பாவம் வரக்கூடாது. அடுத்து காமத்தால், காமத்தாலும் எனக்கு பாவம் வரக்கூடாது. மதியனை வஞ்சிப்பது காமந்தான். அடுத்து பொருள் பற்று. அடுத்து நெறி கடந்த பேச்சு. நெறி கடந்த பேச்சு பேராசை. இது போக கொடிய கொடிய காமதேகம், காமயுகம். காமத்தை தெரிவிக்க மனைவி இருக்கிறார். ஆக காமத்தால் வருகின்ற பாவங்கள், பொருள் சேர்ப்பதால் வருகின்ற பாவங்கள். இன்னும் சில பேர் மற்ற நிகழ்ந்து பேசுவார்கள், ஜாதி தேவசியம் பேசுவார்கள், அதனாலும் பாவம் வரும். இதெல்லாம் பாவம். இந்த நம்ம பேச்சின பாவம் வந்திருக்கு, நம்ம சேர்த்த பொருளில் பாவம் வந்திருக்கு, இது நல்லதல்ல என்று உணர்வதற்கே ஆசி வேண்டும். அந்த உணர்வு தலைவன் தர வேண்டும். அந்த உணர்வு தான் மனிதனை உயர்த்து. நான் பிறரிடம் தயவு காட்ட நினைக்கிறேன், தயவாக நடக்க நினைக்கிறேன். என்னமோ என் மனம் வந்து அது போன்ற தயவு காட்ட முடியவில்லை. நீரே என் அகமும் புறமும் இருந்து நீ தயவிலேயே உயர்ந்தவர், கருணையில் உயர்ந்தவர், மிகப்பெரிய அருளாளர். என்னுடைய உணர்விலும் உணர்ச்சியோடு சார்ந்திருந்து என்னை தயவுள்ளவனாக்க வேண்டும். தயவு இல்லாதவன் அல்லது கருணை இல்லாதவன், ஜீவகாரணியம் இல்லாதவன் நிச்சயம் கடவுள்தன்மை அடைய முடியாது. அப்போ ஒரு தயவு பெறுவதற்கு நாம் தயவுள்ளவர்கள் ஞானிகளை தினம் அழைக்கிறோம். எந்த அளவுக்கு தினம் ஞானிகள் நாமத்தை சொல்கிறோமோ, எந்த அளவுக்கு தினம் ஞானிகள் நாமத்தை தொட்டு மானசீகமாக தொட்டு வணங்குறோமோ, தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நிலை உயர்றோம். அது செல்வத்தையும் பெருக்கும், வறுமையை ஒழிக்கும், உடல் ஆரோக்கியம் தரும், எல்லாமே செய்யும். நான் ஞானிகளுடைய இப்போ சுத்த சன்மார்க்கம் என்பது அதுதான். ஞானிகள் திருவடியை பூஜிப்பதே சுத்த சன்மார்க்கம். பூஜை செய்ய எல்லா பண்புகளும் தானே வரும். பூஜை செய்ய எல்லா பாவங்களும் தானே நீங்கி போகும். அப்படியே முன் செய்த வினை காரணமாக நமக்கு துன்பம் வந்தாலும் அதை உணரக்கூடிய அறிவு வரும். நம்ம வினைப்பையன் அனுபவிக்கிறோம். ஆனால் 100 வேண்டுகோள் கேட்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் என் உணவுக்காகவோ, என் உடைக்காகவோ, அல்லது என் இருப்பிடத்துக்காகவோ, வீட்டுக்காகவோ, அல்லது என் மனைவி மக்களுக்காகவோ நான் பொய் சொல்லி வாங்கக்கூடாது. பிறர் வஞ்சித்து நான் வாங்கவே கூடாது. சத்தியமாக உன் திருவடி மதி ஆணையிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி உணர்வு எனக்கு வரக்கூடாது. அப்படி பொய் புரட்டு சொல்லி தான் மனை மக்கள் வாழ வேண்டுங்கிற சூழ்நிலை இருந்தால் எங்களை கொன்றுவிட்டு, எங்கள் குடும்பத்தையே கொன்றுவிட்டு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பிறர் வஞ்சித்து அதன் மூலமாக பொருளை திரட்டி நானும் என் மனைவி மக்களும் வாழுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கு கொடிய நோய் கொடுத்து எங்களை அத்தனை பேர் கொன்றுவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.